இன்று போகிற வழிக்கு புண்ணியத்தில் நாம் கேட்க போவது நலன் சரித்திரம். இதை பக்தியுடன் பாராயணம் செய்தாலோ அல்லது கேட்டாலோ ஏழரை சனி, அஷ்டமத்து சனி போன்றவற்றின் பாதிப்புகள் நீங்கும். எல்லோரும் சனீஸ்வரரின் பிடியில் சிக்கி சொல்ல முடியாத துன்பங்களை அடைந்து வருந்தும் கலியுகத்தில் இந்த நலசரித்திரத்தை கேட்டு அனைவரும் பயனடைய விரும்புகிறோம். இன்று கலித்தொடர் காண்டத்தில் நகர மக்களின் வருத்தம் பற்றி கேட்கலாம். நலனும் தமயந்தியும் நகரை விட்டு நீங்கி செல்வதை அறிந்து கூடிய நகர மக்கள் அழுதனர். அவர்கள் கண்களில் பெருகிய கண்ணீர் கால்வழி வடிந்து தரையில் படிந்தது. எங்களுக்கு தாய் போன்றவனே, இனி எம்மை யார் காப்பாற்றுவார்கள்? நீ எங்கே செல்கிறாய் என்று கூறி தொழுதனர். கடல் தனது கரையை கடந்தாலும், வேத நெறிகள் உலகில் மாறுபட்டாலும், உலக மக்கள் தங்கள் ஒழுக்கத்தை தவறவிட்டாலும், நீதி நெறியுடைய மன்னர்கள் தம் ஒழுக்கத்தில் இருந்து வழி மாறுவாரா? உண்மைக்கு புறம்பான செயல்களை செய்து கெடுவார்களோ? ஆகையினால் மன்னனே இந்த நகரத்தை புஷ்கரன் வசம் ஒப்படைத்து தாங்கள் செல்லக்கூடாது என்றனர். அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை நலன். ஆகவே மக்கள் வேந்தே, எங்களுக்கு உன் மீதுள்ள ஆசை நீங்கும்படியாக இன்று எங்களுடன் இருந்து நாளை புறப்பட்டு செல்வாயாக என பணிந்து வேண்டினர். நகர மக்களின் பாசம் பொங்கும் முகங்களையும் அவர்களது அன்பான வார்த்தைகளையும் கேட்டு வருந்திய தமயந்தி இவ்விடத்தில் இன்று இருப்போமா என்று கேட்டு கணவன் முகத்தை நோக்கினாள். நலனுக்கு மக்கள் ஆதரவு பெருகி வருவதை விரும்பாத புஷ்கரன் பொறாமை கொண்டான். ஆகவே முரசு அறைவோனை அழைத்து, எனக்கே உரியதான இந்த நகரத்தில் யாராவது நலனுக்கு உதவி செய்து கொண்டாடினால் அவர்கள் அந்த இடத்திலேயே கொலை செய்யப்படுவார்கள், இது அரச கட்டளை என அறிவிப்பு செய்தான். ஐயோ, என்னால் அல்லவா என் நகர மக்களுக்கு இந்த துர்பாகிய நிலை ஏற்பட்டது என்று நலன் முரசு செய்தியை கேட்டு மனம் கலங்கினான். பிறகு தன்னை சுற்றி நின்ற அன்பான மக்களிடம் இனிய வார்த்தைகள் சொல்லிவிட்டு விடை பெற்று கொண்டு மனைவி குழந்தைகளை அழைத்து கொண்டு நலன் மாவிந்த நகரத்தை விட்டு வெளியேறினான். நலன் அரசை தன்னிடம் விட்டு சென்றதால் புஷ்கரன் அரியணையில் செருக்கோடு வீற்றிருந்தான். ஆனால் நகர மக்கள் தங்கள் வீட்டில் இழவு விழுந்தது போல துக்கத்தில் ஆழ்ந்தனர். பசியோடு இருந்த குழந்தைகள் கூட பால் குடிக்காமல் நலனது பிரிவுக்காக வருந்தி அழுதன. செந்தாமரை பாதங்கள் நோவ, கால்களில் அணிந்த கிண்கிணி சதங்கை புலம்ப, நடந்து பழக்கமில்லாத குழந்தைகள் இருவரும் கச்சை கயிறு வயிற்றில் அழுந்த ஆண் யானையை உடைய தந்தையை, நாம் செல்ல வேண்டிய வழிகளை எல்லாம் கடந்து விட்டோமா என்று ஆவலுடன் கேட்டனர். கோட்டைக்குள்ளே இருந்து வெளியே வந்ததையே அதிக தொலைவு நடந்ததாக நினைத்தனர் அந்த குழந்தைகள். அவர்களுக்கு கால்கள் நோவ நடந்து பழக்கமில்லை. அதனால் வெளியே வந்ததுமே வரவேண்டிய இடத்திற்கு வந்து விட்டோமா என்று கேட்டனர். இதே போல கானகம் செல்வதற்காக மறுபுறி தெரித்து கணவனுடன் புறப்பட்ட சீதை ராமபிரானை பார்த்து நகர வாயிலை விட்டு வெளியே வந்தவுடன் காடு வந்து விட்டதா என்று கேட்டிருக்கிறாள். இதனை ஆண்ட நகர் ஆரையோடு வாயில் அகலா முன் யாண்டை அது கான் என்று கேட்டதை கம்பர் பாடியிருக்கிறார். இதில் மற்றொரு சிறப்பு என்னவென்றால், அந்த குழந்தைகள் நலனை அரசு செல்வம் பொருந்திய யானைகளை கொண்ட அரச தந்தையாக நினைத்தே வடந்தோய் களிரோய் வழியானது எல்லாம் கடந்தோமா என்றனர். அரசனாக இருந்தவன் இப்படி கால்நடையாக நடப்பதை எண்ணியும் தங்கள் வாழ்க்கை பறிபோனது குறித்து வருந்தியும் இவ்வாறு அழைத்தனர். பிள்ளைகள் இப்படி கேட்டதும் நலன் தலைவிதியை நொந்து கொண்டு வருந்தி பெருமூச்சு விட்டான். பதிலேதும் சொல்லாமல் சித்திரம் போல அசைவில்லாமல் நின்றான். பிறகு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு தமயந்தியை பார்த்து, குழந்தைகள் இருவரையும் அழைத்து கொண்டு கொடிய பாலைவனத்தில் போவது அதிக துன்பத்தை ஏற்படுத்தும். ஆகவே நீ இவர்களை அழைத்து கொண்டு உன் தந்தையாகிய வீமனுடைய நகரத்திற்கு செல்வாயாக என்றான். அவனது வார்த்தைகளை கேட்ட தமயந்தி, கொற்றவனே, ஒரு பெண் தன் குழந்தைகளை இழந்துவிட நேர்ந்தால் கணவன் மூலமாக குழந்தைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் கற்புடைய பெண்ணுக்கு தன் கணவனை இழந்தால் அவளால் உயிர் வாழ முடியுமா என்று சொல்லி குலுங்கி அழுதாள். குலமகளிற்கு தங்கள் கணவனே தெய்வம். ஆகவே கணவனை இழந்த பெண்களுக்கு வாழ்க்கையே இல்லை என்பது சங்ககால வழக்கு. கணவனை இழந்த பெண்களுக்கு உலகில் எந்த வகையான பற்றுக்கோடும் இல்லை. அவர்கள் உயிரோடு இருந்தாலும் வாழ்க்கை சுவையுடையது ஆகாது.
இதனை கணவனை இழந்தோர்க்கு காட்டுவதில்லை என்று இளங்கோவடிகள் கணவனை பறிக்கொடுத்த கண்ணகியை பற்றி சொல்கிறார். அதோடு பாண்டியனை இழந்த கோப்பெருந்தேவியும் தான் வாழ்வதை விரும்பாமல் தன் உயிர் கொண்டு கணவனது உயிரை தேடுகிறவளைப் போல கீழே விழுந்து உயிர் விட்டாள் என்கிறார். இந்த கருத்தின் அடிப்படையில் தமயந்தி அவ்வாறு கூறினாள். அடுத்த பதிவில் மக்கட்செல்வத்தின் மேன்மையை பற்றி அறியலாம். அதுவரை திருச்சிற்றம்பலம்.